கொள்ளிடம் ஆற்றில் பாமக இளைஞர் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டார். நீங்க பாக்கிறது எனக்கு பாக்கிறது கொள்ளிடம் ஆற்றினுடைய முகத்துவாரம். கொள்ளிடம் கடல்ல கலக்குது. லட்சக்கணக்கான கனஅடி நீர் இன்னைக்கு கடல்ல வீணா கலந்துட்டு இருக்கு. இந்த 5 வாரங்களில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 242 டிஎம்சி நீர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்கல, அங்கே மழை பெஞ்சது, வேற வழி இல்லாமல் திறந்து விட்டுருக்காங்க. இந்த 242 டிஎம்சியில் 93 டிஎம்சி மேட்டூர் அணை கொள்ளளவு, மீதி 149 டிஎம்சி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பவானி சாகர் அணையிலிருந்து 15 டிஎம்சி நீர் காவிரியில கலந்திருக்கு. அமராவதி அணையிலிருந்து 6 டிஎம்சி நீர் காவிரியில கலந்திருக்கு. ஆக மொத்தம் காவிரியில 170 டிஎம்சி நீர் மேட்டூர் பவானி சாகர் அமராவதி. இந்த 170 டிஎம்சியில 60 டிஎம்சி நீர் தான் விவசாயத்திற்கு வாய்க்கால் மூலமாக போயிருக்கு. மீதி 110 டிஎம்சி நீர் கடல்ல வீணா கலந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் கலந்துட்டு இருக்கு. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 14 டிஎம்சி நீர் கடல்ல கலந்துருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் வறட்சி, வெள்ளம். ஆனா இதுல என்ன பிரச்சனை? இந்த கொள்ளிடத்துக்கு அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணியே கிடையாது. கொள்ளிடத்துக்கு இந்த பக்கம் நாங்க வர வழியில பார்த்தா தரிசு நிலமா இருக்கு. அங்க வாய்க்கால் காய்வாயில் வாய்க்கால் இருக்கு, அந்த வாய்க்கால தண்ணி கிடையாது. நான் இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கேன். அதாவது சிதம்பரத்துக்கு முன்னாடி கடலூர்ல இருந்து சிதம்பரம் வழியா பார்த்தா ஒரே ஒரு வாய்க்காலோட தண்ணி போகல. சிதம்பரத்துல இருந்து கொள்ளிடம் வழியா வரப்ப பார்த்தா அங்க வாய்க்கால தண்ணி கிடையாது. ஆனா கொள்ளிடத்துல லட்சக்கணக்கான, இன்னும் சொல்ல போனா ஒரு வினாடிக்கு 2.5 லட்சம் கனஅடி நீர் கடல்ல வீணா கலந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க, இங்க மக்கள்கிட்ட கேட்ட சொல்றாங்க, இவங்க அந்த தூர் வாடுற அப்படின்னு சில பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டு அதனால வாய்க்கால்ல வேணுமே தடை பண்ணிருக்காங்க. தண்ணி வர தடை பண்ணிருக்காங்க, கட் பண்ணிட்டாங்க தண்ணிய. ஏன்னா இவங்க கான்ட்ராக்ட் பண்ணி அதுல கொள்ளடிக்கணும்னு ஒரே நோக்கத்துல கட் பண்ணிருக்காங்க. இது மிக மிக பெரிய ஒரு மோசடி. ஏன்னா சிதம்பரத்துக்கும் பிச்சாவரத்துக்கும் இடையில அந்த வாய்க்கால் பாத்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி இருக்கும். ஆனா இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது, இவ்வளவு வெள்ளம் போயிட்டு இருக்க நேரத்துல இதுல. அடுத்த காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கத்துல பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கொண்டு வரணும், அதுக்காக அந்த வாய்க்கால் மூலமா தண்ணி விட்டா மறுபடியும் இந்த பகுதி பாசன பகுதியா மாறும், அது பாசன பகுதியா மாறக்கூடாதுன்னு. அது ஒரு காரணம், தண்ணியை வந்து கடல்ல வேணா விடுவோம், ஆனா மக்களுக்கு விவசாயத்துக்கு நாங்க விட மாட்டோம்னு தீர்மானமா இருக்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஓஎன்ஜிசி கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் இங்க அங்கங்கே போட்டு அதுல இருந்து எடுக்கணும். இது விவசாயம் பகுதின்னா மக்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்கன்னு. இந்த விவசாய பகுதி முப்போகம் விளைந்த இந்த பூமி இன்னைக்கு தரிசு நிலமா இருக்கு. ஆனாலும் கடல்ல விட்டா விடுவோம், விவசாயத்துக்கு நாங்க விட மாட்டோம். இங்க இருக்கிற மக்கள், நானும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போராடினேன் என் தலைமையில. என்னன்னு, இந்த கொள்ளிடத்துல ஒரு 4 கிலோமீட்டர் முகத்துவாரத்தில் 4 கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பணை கட்டணும். கொள்ளிடத்துல பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர். இந்த 110 கிலோமீட்டர்ல 10 தடுப்பணை கட்டணும்னு எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சர் என்ன சொன்னாரு, சமவெளி பகுதி, இது சமவெளி பகுதியில தடுப்பணை கட்ட முடியாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, ஜெயலலிதா முதலமைச்சர் நேரத்துல அங்க குமாரமங்கலம் பகுதியில ஒரு தடுப்பணை கட்டணும்னு அவங்க தான் அறிவிச்சாங்க, பணம் ஒதுக்கீடு செஞ்சாங்க, அந்த நிதியை வந்து வேதாரண்யம் பகுதியில் எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நிதி இல்ல அதுக்கு. இதெல்லாம் தடுப்பணை கட்டி வர நீரை நம்ம மிச்சப்படுத்தணும்னு அது எங்களுடைய நோக்கம். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ஆனா இவங்க மணல கொள்ளையடிச்சு 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 இப்ப வாய்க்கால தண்ணி போகாத வழியில அவ்வளவு வாய்க்கால தண்ணியே இல்ல. அது முக்கிய காரணம் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல மன்னர் காலத்துல ஆறு இப்படி இருந்தது, தண்ணி மேல போச்சு, வாய்க்கால்லாம் இங்க ரெண்டு பக்கமும் இருந்தது. இன்னைக்கு 40 அடி மணல கொள்ளையடிச்ச அப்புறம் 40 அடி தண்ணி கீழே போயிடுச்சு, வாய்க்கால் மேல இருக்கு, தண்ணி போறதுக்கு வழி இல்லை. எவ்வளவு வெள்ளம் வந்தோம் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. அதனால இதெல்லாம் மிக மிக முக்கிய காரணங்கள். இங்கே விவசாயம் நலிந்து போயிட்டு விவசாயிகள்லாம் இன்னைக்கு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இங்க வெள்ளம் போயிட்டு இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து பக்கத்துல வீராணம் இருக்கு, அந்த வீராணத்துக்கு இங்க இருந்து தண்ணி கொண்டு போக மாட்டாங்க. அணக்கரையில இருந்து ஒரு வாய்க்கால் மூலமா வீராணத்துக்கு போனோம், அங்கேயும் தண்ணி கொண்டு போறது கிடையாது. இன்னும் வீராணம் அன்னைக்கு தண்ணி இவ்வளவு கொள்ளிடத்துல அவ்வளவு தண்ணி போகுது, கொள்ளிடத்தை நம்பிதான் வீராணம் இருக்கு. ஆனா வீராணத்துல இருந்து பாசனத்துக்கு இன்னும் மதகள் எல்லாம் திறந்து விடல. இவ்வளவு மோசமான அரசு நம்ம பார்த்தது கிடையாது. இதுல ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம் என்னன்னா இந்த கொள்ளிடம் ஆற்று பக்கத்துல ஒட்டினபல இந்த கிராமங்கள்லாம் இருக்கு, சில திட்டுகள்லாம் இருக்குது இல்ல, அது எல்லாமே இன்னைக்கு தண்ணியில முழுகிடுச்சு. சில பல வீடுகள், ஆயிரக்கணக்கான வீடுகள் தண்ணியில முழுகிடுச்சு. கரையில் இருக்கிற வீடுகள் எல்லாம் முழுகிடுச்சு, அவங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடையாது. சில இது அங்கே மண்டபத்தில் இருக்கிறாங்க, நம்ம கேட்டேன், மக்களை சந்திச்சா அதெல்லாம் சொல்றாங்க, நாங்கள் ரோட்ல தான் இருக்கிறோம், எங்களை யாரும் பார்க்கல, எதுவுமே சாப்பாடு கொடுக்கல, நிவாரணம் எதுவும் கொடுக்கல. இது ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் நிச்சயமா அரசாங்கம் இதை முழு கவனத்தில் கொண்டு முதல்ல இருக்கிற வாய்க்காலுக்கு தண்ணி விடணும். கடைமலை பகுதி, அதாவது கடலூர் கடைமலை பகுதி, நாகை பகுதி, திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தினுடைய கடைமலை பகுதியில் தண்ணி போகலை. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், இங்கே கட்சிக்காரங்களாம் வந்திருக்கிறேன், அவங்ககிட்ட கேட்டால் தண்ணி போகலை. ஆனால் எல்லா தண்ணியும் ஒரே சேனலில் போகுது. எங்கே போகுது? கொள்ளிடம் ஆற்றில் கடலில் மட்டும் போயிட்டுருக்கு. இவ்வளோ அதாவது பைப் மூலயமா, அதாவது நம்ம முக்கோம்புலேருந்து அங்கேருந்து தண்ணி இந்த கல்லணிலேருந்து நேராக பைப் போட்டு கடலில் விடுற மாதிரி எந்த பக்கமும் போகக்கூடாது, கடலில் வேணால் போகலான்னு ஏதோ ஒரு திட்டத்தில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக நான் இங்கே வந்துருக்கிறேன். 20 வாரத்தில் இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது, கேள்வியில் நடத்தல. இதே நல்ல நீடிச்சதான் கேள்வியில் கடைமடை பகுதிகளுக்கும் நீர் போக வேண்டும், அத்துணை வாய்க்கால்களுக்கும் தண்ணீர் போக வேண்டும். இது வேண்டும் என்றே தண்ணீரை பல இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, மக்கள் நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவது, இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள், அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு மீண்டும் வீடு கட்டி கொடுக்கணும். அது இல்லாமல் இப்போ எங்கேயுமே அங்கங்கே ரோட்டில் அங்கங்கே படுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு பொருட்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் உடனடியாக கொடுக்க வேண்டும். அடுத்தது மணல் கொள்ளையை நிறுத்த வேண்டும். இந்த மணல் கொள்ளையால் தான் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இல்லை, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இன்னும் பார்த்துங்க, அடுத்தது இப்போ இருக்கிறது வந்து தென்மேற்கு பருவம், இன்னும் ஒரு மாதத்தில் வடகிழக்கு பருவம் வரப்போகுது. அப்போது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கத்தில் மழைலாம் பெஞ்சு அப்போ வெள்ளம் இன்னும் மீண்டும் வெள்ளம் வரும். ஆனால் 6 மாதத்தில் வறட்சி வரப்போகுது. இன்னைக்கு காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சினால தான் இந்த வெள்ளம் அடுத்தது வறட்சி வெள்ளம் வறட்சின்னு மாற்றி வந்துகிட்டு இருக்க போது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரும் காலத்தில் இருக்குது. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக அரசாங்கம் செயல்படணும். ஆனால் இந்த அரசாங்கத்திட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. தமிழகத்தில் இப்போ அரசு எந்திரம் செயல்படுறதா ஒன்றுமே இல்லைங்களே, கொள்ளடிக்கத்தான் இருக்கிறாங்களே. இதெல்லாம் எப்போ இந்த வேலைகள் எப்பயோ முடிச்சிருக்கணும். தெரியும் இப்போ தென்மேற்கு பருவம் வருதுன்னு தெரியும், அங்கேருந்து தண்ணி வரும்னு தெரியும், அதற்கு ஆயத்தமாக இருக்கணும் அதில். ஆனால் அவங்களுக்குலாம் அதை பற்றி கவலை இல்லையே அவங்களுக்குலாம். அதனால் இதெல்லாம் உடனடியாக அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். அங்கே இருக்கின்ற அதிகாரிகள், இங்கே ஆட்சியர்கள்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கணும். இப்போ இந்த விவசாயிகளுக்கு கடைமடைகளில் தண்ணி போகலையே, வெள்ளம் வருது தண்ணி போகலையே. படுகை விவசாயிகள் பயிரெல்லாம் பாதிக்கப்படுது. எதுக்கு படுகை விவசாயிகள்? அதான் படுகையில் இருக்கிற படுகையில் பயிர் வீடு எல்லாமே போயிட்டு இருக்காங்க.
அதுல இருக்குது வெள்ளத்தினால இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கனஅடி நீர் இன்னைக்கு வருது. நாளை அடுத்த நாள்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் கனஅடி நீர் வரப்போகுது. ஒண்ணுமே இல்லையே, நானும் பேசிட்டு வந்திருக்கேன் மக்கள் கிட்ட. எந்த நிவாரணமும் யாரையும் பாக்குறது கிடையாது, எதுவும் கிடையாது. எக்கேடு கிட்ட நீங்க என்ன அப்படின்னு ஒரு மத்தன போக்குல இருக்கிறாங்க. சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் எங்களுடைய பார்த்து விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியெல்லாம் விவசாயம் பண்ணக்கூடாது, தரிசு நிலமா மாத்தணும். முப்போகம் விளைந்த பூமியை தரிசு நிலமா மாத்தி பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கொண்டு வரணும். ஓஎன்ஜிசி கிணறுக்காக இதெல்லாம் செய்கின்ற திட்டம் என்று மக்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.